உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜா நிக்காஹ் ஆன்லைன் மேட்ரிமோனி முஸ்லிம்களுக்காக 12 வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான ஸ்தாபனம். தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ், உருது, மலையாளம் வரன்களும் பதிவு செய்யலாம். ஆன்லைன், இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம். பதிவு முற்றிலும் இலவசம். ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே. மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் 9566 6513. தோழர்களே, ஒரு மிகவும் துயரமான செய்தியோடு தான் உங்கள்கிட்ட வந்திருக்கேன். அந்த செய்தி இன்னைக்கு மனிதகுலத்தையே மிகப்பெரிய ஒரு சோகத்தில் ஆழ்த்தியிருக்கு. மனிதகுலத்துடைய அழிவு என்பது தொடர்ந்து இன்னைக்கு உலகத்தில் பல இடங்களில் இயற்கை பேரிடராக நடந்து கொண்டு தான் இருக்குது. அந்த அடிப்படையில் துருக்கி, அதற்கடுத்து சமீபமாக மொரோக்கோ. வெள்ளிக்கிழமை இரவு மொரோக்கோவில் மிகப்பெரிய ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. இந்த நிலநடுக்கத்தில் கிட்டத்தட்ட இன்றைக்கு வரையும் 2000 மேற்பட்ட நபர்கள் அந்த பூமியோடு புதைந்து இறந்துருக்கிறாங்க. இன்னார் இல்லாஹி வைனா இலைஹிராஜியும். அல்லாஹ் அவர்களுக்கு உயர்ந்த சுவனத்தையும் ஷஹீதுடைய அந்தஸ்தையும் கொடுக்க வேண்டும். மொரோக்கோவுடைய வரலாறை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 120 ஆண்டுகளில் இப்படிப்பட்ட ஒரு நிலநடுக்கம் வந்ததே கிடையாது. மொரோக்கோவில் பொதுவாகவே நிலநடுக்கம் என்பது பெரிய அளவில் வந்தது கிடையாது. பொதுவாக பெரு, சிலி மற்றும் வந்து இன்னும் பல்வேறு இடங்களில், குறிப்பிட்ட இடங்களில் தொடர்ந்து நிலநடுக்கங்கள் என்பது நடக்கும். அந்த பூகோள ரீதியாக அந்த இடங்கள் என்பது அப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய சூழலில் மொரோக்கோ 120 ஆண்டு காலத்தில் இல்லாத ஒரு நிலநடுக்கம் இன்றைக்கி ஏற்பட்டிருக்கு. வெள்ளிக்கிழமை சரியாக 11:00 ஒரு நிலநடுக்கம். இதில் வந்து கிட்டத்தட்ட 4.5 என்ற ஒரு மைல்டான நிலநடுக்கம்னு சொல்லலாம். அடுத்த நிலநடுக்கம் சரியாக 3:15 ஒரு நிலநடுக்கம். இதுதான் 6.8 அளவில் ரிக்டர் கோளில் பதிவாக இருக்குது. உறங்கி கொண்டிருந்த நிலையிலேயே அந்த சகோதரர்கள் சகோதரிகள் எல்லாமே கட்டிடங்கள் அப்படியே சீட்டு கட்டாட்ட சரிந்து விழுந்ததில் பூமிக்குள்ளே புதைந்து இன்றைக்கி பிண குவியலாக இன்றைக்கி எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். மக்கள் எல்லாம் தேட தேட பிணக்குவியல்கள் தோண்டத்தோட பிணங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. எங்கு சென்றாலும் இரத்த சகதிகளாக அங்கே காணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு மிகப்பெரிய மனித இடத்தை ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவாக இது பார்க்கப்படுகிறது. இது சம்பந்தமாக இன்றைக்கி உலக நாடுகள் எல்லாமே ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறது. நமது பாரத பிரதமர் மோடி கூட அனுதாபத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. இப்படிப்பட்ட சூழலில் இப்போ இந்த நாட்டிற்கு என்பது அடிப்படை தேவை உதவி தான். அந்த உதவியை யார் முன்னாடி ஃபஸ்ட்டு செய்ய வந்திருக்காங்கிறது தான் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு நெகிழ்வான சம்பவமாக இருக்குது. ஏன்னா சில மாதங்களுக்கு முன்னாடி துருக்கியில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு மேலாக அங்கு மீட்பு பணி என்பது தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வந்தது. சாலைகள்லாம் துண்டிக்கப்பட்டது. அப்படிப்பட்ட நிலநடுக்கத்தில் கிட்டத்தட்ட 50,000 உயிர்கள் அந்த நிலத்தில் புதைந்து சென்று விட்டது. அப்போ அந்த நாடு மீண்டெழுந்து வருவதற்கு பொருளாதார ரீதியாகவும் இன்னும் பல்வேறு அடிப்படை வசதிகள் ரீதியாகவும் மேம்பட்டு வர்றதுக்கு என்பது பல மாதங்கள் ஆயிடுச்சு. இன்னும் மேம்பட்டு வரலை. இப்படிப்பட்ட இக்கட்டான சூழலில் இந்த நிலநடுக்கத்தை அறிந்து கொண்ட அந்த துருக்கி இன்றைக்கி அவர்களால் முடிஞ்ச உதவியை முதலாளாக இன்றைக்கி மொரோக்கோவுக்கு நீட்டியிருக்காங்க. அல்ஹம்துலில்லா, அந்த நாட்டிற்கு அல்லாஹ் ஹைரை கொடுக்க வேண்டும். கிட்டத்தட்ட 265 மீட்பு குழுவை, நபர்களை கொண்ட ஒரு குழுவை தயார் செய்து உணவு பொட்டணங்கள் இன்னும் அடிப்படை மருத்துவ சாதனங்கள்னு சொல்லிட்டு எல்லா வசதிகளோடு துருக்கி என்ன பண்ணியிருக்கு, மொரோக்காவுக்கு முதல் உதவியாக செஞ்சு இன்றைக்கி மொரோக்கோவில் மீட்பு பணி நடந்துகிட்ருக்கு. மொரோக்கோவில் அடிப்படை சிக்கல் இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, இடிந்த வீடுகள் அங்கங்கே இருக்கிறனால 2000 உயிர்கள் போயிருச்சு. 2000 நபர்கள் வந்து காயமுற்று இருக்கிறாங்க. இன்னும் பல நபர்கள் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாங்க. இப்படி இக்கட்டான சூழலில் இவர்கள் எல்லாமே தெருக்களில் 2 இரவு முழுக்க இன்றைக்கி அந்த குளிருக்குள்ளே உறங்கி கொண்டிருக்கிறாங்க. இப்போ இவர்களுக்கு அடிப்படை தேவைகளாக இருக்கக்கூடிய மருத்துவம் மற்றும் உணவு உடை போன்ற விஷயங்கள் வந்து இன்றைக்கி உலக நாடுகள் எல்லாமே மிகவும் விரைவாக கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். நாமும் நம்மால் முடிந்த உதவியை எப்படியாவது இதன் மூலமாகவது செய்ய முயற்சி செய்ய வேண்டும். அப்படி இல்லை என்றால் நாம் நிச்சயமாக இந்த சகோதரர்களுக்காக தொடர்ந்து துவா செய்ய வேண்டும். காரணம் இன்றைக்கி 2 மிகப்பெரிய ஒரு அழிவு. யோசிச்சு பாருங்கள், 2 வெள்ளிக்கிழமை இரவு ஆனது, இன்றைக்கி 2 கிட்டத்தட்ட 2000 நபர்கள் உயிரிழப்பு. அப்படின்னா இன்னும் போக போக இன்னும் நாட்கள் செல்ல செல்ல இந்த உயிரிழப்பு என்பது கூடிக்கொண்டே செல்லும். ஏன்னா பிணங்களை பொறுத்த வரைக்கும் இடிந்த கட்டிடங்களுக்குள்ளே சிக்கிட்டு இருக்கனால எடுக்கிறதுல மிகப்பெரிய சவால் இருக்குது. துருக்கியை போல தான் இன்றைக்கும் இந்த கட்டிட இடிபாடுகளுக்குள்ள பல நபர்கள் இருக்கிறாங்க உயிரோட அப்படின்னு சொல்லக்கூடிய கூற்றுகள் தான் வருது. துருக்கியில் அப்படி வந்து 1-2 ஒரு மாதம் கூட சில நபர்கள் இருக்கக்கூடிய உணவுகள் தண்ணீரை குடிச்சிட்டு உள்ளே வாழ்ந்துட்டு இருந்துருக்கிறாங்க. அப்போ அந்த இடிபாடுகள்லாம் நீக்கப்பட்டு அவர்கள் மீட்கப்பட்டார்கள். அதே சூழல் தான் இன்றைக்கி மொரோக்கோவில் நடந்துகிட்ருக்கு. குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய ஹாஜி ஹவுஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம், அப்புறம் மற்றொரு இடம், இதெல்லாமே வந்து மொரோக்கோவுடைய வடபகுதிகளில் இருக்கக்கூடிய இடங்கள். இங்கே தான் அதிகமான பாதிப்புகள் ஏற்பட்டுருக்குது. இந்த இடத்த போய் ரீச் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப சவாலாக இருக்குது இடிபாடுகள் மத்தியில். அப்படிங்கிறதான் இன்றைக்கி கிடைத்து கொண்டிருக்கக்கூடிய செய்தியாக இருக்குது. அப்போ இந்த மக்களுக்காக நாம் அதிகமாக துவா செய்ய வேண்டும். இது போன்ற
இயற்கை பேரிடர்கள் நடக்கக்கூடிய சமயத்தில் நிச்சயமாக நாம் இறைவனை சாடக்கூடாது. இறைவனுக்கு கண் இருக்கா? இறைவனால் தானே இப்படி நடக்குது, இறைவனால் தானே எல்லாமே நடக்குதுன்னு சொல்கிறீங்க. அப்போ இந்த நிலநடுக்கம் இறைவன் தானே? அல்ல, குழந்தைகள் இருந்திருக்கலாம், வயோதிகள் இருந்திருக்கலாம், இவர்களெல்லாம் இறக்க வைக்கணுங்கிறதான் இறைவனுடைய ஒரு எண்ணமா அப்படிங்கிற ஒரு அடிப்படை கேள்வியை வந்து சில மக்கள் வைக்கலாம். இது வந்து முட்டாள்தனமான கேள்வி. இறைவனை பொறுத்த வரைக்கும் தன் நாடு உதவி செய்வான் இல்லைன்னு சொல்லலை. இப்போ இந்த நிலநடுக்கத்திற்கு இறைவனுடைய நாட்டம்னு கேட்டால், ஆம், இறைவனுடைய நாட்டம். அப்போ இதில் இறக்கக்கூடியவர்கள் எல்லாமே இறைவன் தனது விதியின் அடிப்படையில் அவருடைய உயிரை எடுத்து விட்டான், அவ்வளோதான். அவர்களுக்கான விதி என்பது முடிந்துருச்சு. இல்லை, குழந்தைகள் இருந்திருக்கலாம், பெரியவர்கள் இருந்திருக்கலாம், ஆனால் அந்த குழந்தைகள் பெரியவர்களோட உயிர் போகக்கூடிய சமயத்தில் அதில் எந்த வகையான வழி உணரப்பட்டது என்பதை நிச்சயமாக மனிதர்களாகி நாம் உணர மாட்டோம். இறைவன் அந்த குழந்தைகளையும் வயதானவர்களையும் எப்படி கைப்பற்றுகிறான் என்பது அவனுக்கும் அந்த மனிதர்களுக்குமான ஒரு விஷயம். அப்போ இதிலிருந்து நாம் கிடைக்கக்கூடிய பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அடிப்படையில் நமது பாவங்கள் தான். நம் பாவங்கள் மிகைத்து செல்லக்கூடிய சமயத்தில், அனாச்சாரங்கள் பெருகக்கூடிய சமயத்தில், கொள்ளைகள் பெருகக்கூடிய சமயத்தில், இறை கட்டளை மறுத்து நம் மனம் போன போக்கில் வாழக்கூடிய சமயத்தில் இது போன்ற நிகழ்வுகள் நடக்கும். இது கேட்கக்கூடியவர்களுக்கு வேடிக்கையாக தெரியலாம். ஏன்பா, அவங்க இறைவன் கொள்ளதான் அவங்க நம்ம மனிதர்களெல்லாம் படைச்சிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. நிச்சயமாக இறைவனுடைய நீதி தான் எல்லாமே. சுனாமியாகட்டும், பூகங்கமாகட்டும், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இறைவனுடைய நீதி தான். அந்த நீதியின் அடிப்படையில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நமக்கு முன்னாடி பல தலைமுறைகள் முன்னாடி பல நிலநடுக்கங்கள், பூகம்பங்கள், சுனாமிகள் என்று பல விஷயம் நடந்திருக்கலாம். அல்ல, பல கோடி மக்கள் இறந்திருக்கலாம், நாம் மறுபடியும் பிறந்திருக்கின்றோம். அப்போ இந்த மனிதகுலம் என்பது ஒரு நெகலை போன்றது, ஒரு ஜெராக்ஸ் ஆட்டை. ஆதமுடைய மக்கள் எல்லாமே ஜெராக்ஸ். அடுத்தடுத்து காப்பி ஆட்டை ஒருத்தர் இறக்க மறுத்தர் இன்னொரு நபர் பிறக்கிறார், மறுபடி அவர் இறக்க இன்னொரு நபர் பிறக்கிறார். அப்போ இவ்வளோ பெரிய ஒரு நீண்ட ஒரு பயணத்தில் பல கோடி மில்லியன் மக்கள் பிறந்து வாழ்ந்து அழிந்த இந்த பூமியில் இப்போ இறக்கக்கூடிய இறப்புகள் என்பதும் இறைவனுடைய நாட்டம்தான். இதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்படை, நாம் பாவங்கள் அற்று வாழ வேண்டும், அதிகமான தௌபா செய்ய வேண்டும். இறந்த மக்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பரிசு என்னென்னா, நிச்சயமாக ஜன்னத்துல் ஃபிர்தோஸாகத்தான் இருக்கும். காரணம், அவர்கள் ஷஹீதுடைய அந்தஸ்தை பெறுகிறார்கள். உறங்கிக் கொண்டிருந்த வேலையிலே அவர்களுடைய உயிர் போயிருக்கு. அப்போ அல்லாஹ் அதற்குரிய கூலியையும் நிச்சயமாக தருவான் என்று ஒரு முஸ்லீமாக முழுமையாக நாம் நம்ப வேண்டும். முன்னாடி துருக்கியில் ஏற்பட்ட அந்த நிலநடுக்கில் 50,000 பேர் இறந்தாங்க நான் சொன்னேன். இந்த நிலநடுக்கம் ஏற்படக்கூடிய சமயத்தில் அதை குறித்த ஒரு முன்னறிப்பை டச்சு விஞ்ஞானின்னு சொல்லக்கூடியவர் அதனுடைய முன்னறிப்பை வந்து அனௌன்ஸ் பண்ணார். அவர் முன்னறிவிப்பு செய்தது போலவே அங்கே அந்த துருக்கியுடைய சில பகுதிகளில் அந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சு. இப்போ மொரோக்கோவில் இது மாதிரி முன்னறிவிப்புகள் எதுவும் செய்யப்பட்டிருக்கான்னு கேட்டால் அதற்கான தகவல்கள் வரல. ஆனால் அங்கு அறிவிக்கப்பட்டது போலவே இங்கே ஒரு அறிவிப்பு எப்படி வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, துருக்கியில் எப்படி நடந்துச்சோ அதை ஒட்டி இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தானில் அது உணரப்பட்டது. சில இடங்களில் பார்த்திங்கன்னா 4.3 சொல்லிட்டு ரிக்டர் அளவுகளில் பதிவாகிச்சு. அதே மாதிரி இந்த மொரோக்கோவுடைய நிலநடுக்கத்துக்கு அப்புறம் இந்தியாவில் குறிப்பாக சில பகுதிகளில் உணரப்பட்டிருக்கு. குறிப்பாக நாம் சொல்லக்கூடிய பகுதி எதுன்னு கேட்டிங்கன்னா, திரிபுரா. திரிபுரா மாநிலத்தில் ஒரு இடத்துல இந்த மொரோக்கோவுடைய நிலநடுக்கத்துக்கு அடுத்து சில மணி நேரங்களிலேயே நிலநடுக்கம் உணரப்பட்டிருக்கு. இது ரிக்டர் அளவுகளில் 4.4 பதிவாகியிருக்கு அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. அப்போ அடுத்து இந்த மொரோக்கோ துருக்கிக்கு அடுத்து மிகப்பெரிய ஒரு நிலநடுக்கத்தை இந்தியா சந்திக்கும், பூகோள ரீதியாக அதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது இன்றைக்கு விஞ்ஞானிகளுடைய கூற்றாக இருக்குது. எது எப்படி இருந்தாலும் வருமுன் காப்போம் என்ற அடிப்படையில் இந்திய அரசு இதற்கான ஏற்பாடுகளை முன்னெடுத்து செய்ய வேண்டும். காரணம், நிலநடுக்கம் என்பது நம்ம எதிர்பாராத ஒரு நேரத்தில் நடக்கக்கூடிய ஒரு செயல். நான் சொன்ன மாதிரி 120 காலமாக மொரோக்கோவில் நிலநடுக்கம் என்பதே இல்லாத ஒரு சமயத்தில் திடீர்னு இந்த நிலநடுக்கம் வந்து கிட்டத்தட்ட 2,000 நபர்கள் இறந்துட்டாங்க. அப்போ இந்தியாவிற்கும் இது போன்ற ஒரு நிலைமை வரக்கூடாது அப்படின்னா இந்திய அரசு கூடுதல் அக்கறையோடும் கவனத்தோடும் செயல்பட வேண்டும். அடுத்த ஒரு செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, சிறைவாசிகள் விடுதலை பற்றி இன்றைக்கி எஸ்டிபிஐ, தமுமுக, மமாக போன்றவர்கள் பேசிக்கொண்டிருந்த வேளையில் சிறைவாசிகள் விடுதலை உறுதி செய்யப்பட வேண்டும் என்று சில நபர்கள் போராட்டம் எடுத்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய ஒட்டுமொத்த முயற்சியாக எஸ்டிபிஐ கட்சி நேற்றைய தினம் சட்டம் பேரவையை நோக்கி ஒரு மிகப்பெரிய பேரணியை மேற்கொண்டிருக்குது. ஆக்சுவலி உங்களுக்கே தெரியும், வரக்கூடிய அண்ணா பிறந்த நாள் செப்டம்பர் 15 வந்து ஆயுள் சிறைவாசிகள் விடுதலை செய்யப்படுங்கிற மாதிரி வாக்குறுதி திமுக கொடுத்துருக்கு. இருந்தபோதும் இது ஆளுநருடைய ஒப்புதலுக்கு கொடுக்கப்படுறதுனால அந்த சங்கி ஆளுநர் ரவி அவர்கள் காலக்கெடுப்பில், அதாவது கடப்புலையே போட்டு பல ஆண்டுகள் வச்சிடுறாரு. இது போன்று இதையும் கடப்புலையே போடக்கூடிய ஒரு சூழல் வராமல் திமுக அழுத்தம் கொடுத்து, எப்படி 7 தமிழர் விடுதலையை நீங்கள் உறுதி செய்தீர்களோ அது போன்ற இந்த சிறைவாசிகள், முஸ்லீம் சிறைவாசிகள் விடுதலை உறுதி செய்ய வேண்டும் என்று எஸ்டிபிஐ கட்சி நேற்று மிகப்பெரிய ஒரு பேரணியை, முற்றுகை பேரணியை சட்டமன்ற பேரவையை நோக்கி சென்றது. அப்போ எஸ்டிபிஐ தலைவர் நிலை முபாரக் பேசக்கூடிய சமயத்தில் என்ன சொல்கிறாரு, தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய சிறைகளில் கிட்டத்தட்ட முஸ்லீம் சிறைவாசிகள் 37 அதிகமாக இருக்கிறார்கள். இவர்கள் 14 28 ஆண்டுகள் சொல்லிட்டு பல ஆண்டுகளை கழித்து விட்டார்கள். அதனால் இவர்களை நியாய அடிப்படையில் நீங்கள் என்ன பண்ணணும், விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வச்சுட்டு சட்டப்பிரிவு 161 கீழே வந்து உச்சநீதிமன்றம் இதை வலியுறுத்தி இருக்கிறதுனால இதை நீங்கள் செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு பேரணி நடத்தியிருக்கிறாரு. கூடுதலாக ஆளுநருக்கு ஒருபோதும் நீங்கள் அடிபணியக்கூடாது,
முடியாது, ஆளுநருடைய ஒப்புதலுக்கு தாட்டிட்டு இதை நாங்கள் வந்து கண்டுக்காமல் இருக்கிறோம் அப்படிங்கிற நிலை இல்லாமல் திமுக இதில் ஒரு தீவிரமான முடிவு எடுக்க வேண்டும் என்பது எஸ்டிபி கட்சியுடைய கோரிக்கை. அப்படியே மறுபக்கம் நீங்கள் தமுமுக மாமக சைடு வந்தீங்கன்னா இவர்களும் இதே போன்ற அறிவிப்பை முன்வைத்தார்கள், சட்டப்பேரவையை முற்றுகை செய்வோம் என்று. ஆனால் ஏனோ என்னன்னு தெரியல, இரண்டு தினங்களுக்கு முன்னாடி அதை வாபஸ் பெற்றுக்கொண்டு வரக்கூடிய அண்ணா பிறந்தநாள் அன்னைக்கு விடுதலை செய்வார்கள் அப்படிங்கிற நம்பிக்கையோடு அதை வாபஸ் பெற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். அப்போ இந்த இரண்டு நபர்களுடைய அணுக முறைகள் என்பது சரியான ஒரு நிலையா, இது எப்படி செய்ய வேண்டும், எந்த மாதிரி வந்து ஆயுள் சிறைவாசிகளை விடுதலை செய்வதற்கான போராட்டங்களை ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என்பது மக்களாக நீங்கள் சொல்லணும். ஒருவேளை வரக்கூடிய செப்டம்பர் 15 ஆயுள் சிறைவாசிகள் விடுதலை செய்யப்படவில்லை என்றால் நாம் என்ன வகையான போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும்? காரணம், பல ஆண்டுகளாக நாம் போராடி கொண்டிருக்கின்றோம். விடுதலை செய்யப்பட்டால் அல்ஹம்துலில்லா, மிகப்பெரிய மகிழ்ச்சி, அதற்கான நன்றிகளை நம்ம ஸ்டாலினுக்கு தெரிவித்தால் கூட இது ஒட்டுமொத்த எல்லா கட்சிகளுக்குமான வெற்றி, ஒரு முயற்சியாக அப்போ பார்க்கப்படும். ஒருவேளை விடுதலை இல்லாவிட்டால் குறிப்பாக திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே என்ன வகையான முடிவுகளை எடுக்கும் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அடுத்த செய்தி, ஈஸ்டர் தாக்குதல். உங்களுக்கு தெரியும், 2019 இலங்கையில் நடந்த ஈஸ்டர் தாக்குதல், அந்த ஈஸ்டர் பண்டிகை சமயத்தில் ஒரு தாக்குதல், தீவிரவாதி ஜஹரான் சொல்லக்கூடியவன் தனது உடம்புல குண்டுகளை போட்டுக்கொண்டு அந்த சர்ச்சுக்குள்ளே போய் வெடிக்கிறாங்க. அங்கே வந்து மிகப்பெரிய ஒரு உயிரிழப்பு, 300 மேற்பட்ட உயிரிழப்பு நிகழது. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் கூடுதலாக விசாரிக்கக்கூடிய சமயத்தில் அது காலப்போக்கில் அப்படியே நிறுத்த நிலையிலே இருந்துச்சு. இன்றைக்கி பூதாகரமாக ஒரு விஷயம் வந்திருக்கு. என்னென்னு கேட்டிங்கன்னா, அங்கே இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு புலனாய்வு அதிகாரி சுரேஷ்னு சொல்லக்கூடியவர், இவர் ராஜபக்சே குடும்பத்திற்கு ஆதரவாக இருந்து இவரும் இன்னும் சில அதிகாரிகளும் செயல்பட்டுருக்கிறாங்க. 2019 நடக்குதுன்னா 2018 வந்து ISIS சந்தித்து பேசியிருக்கிறாங்க. அப்போ இது முன்கூட்டியே நடந்த பிளான் தான், இதற்கு முழுக்க முழுக்க ராஜபக்சே குடும்பத்துடைய ஆட்கள் தான் காரணம், ராஜபக்சே தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நியூஸ் ஃபோர்னு சொல்லக்கூடிய இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகை வெளிப்படையாக சில ஆவணங்களை வெளியிட்டிருக்குது. இது இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இங்கே முஸ்லீம்கள் குற்றவாளி கூண்டியில் நிறுத்தப்படுகிறார்கள். இந்த ஈஸ்டர் தாக்குதலுக்கு அப்புறம் வந்து முஸ்லீம்கள் வெளியே நடமாட முடியல, புர்கா போட முடியல, ஒரு நிம்மதியாக வந்து ஒரு பயான் நிகழ்ச்சி வைக்க முடியல, இஸ்லாமிய சொற்பொழிவு எங்கே வச்சாலும் தடை செய்யக்கூடிய ஒரு சூழல். அப்போ முஸ்லீம்களுக்கு ஒரு பதற்றமான நிலை இருந்துச்சு, இதற்கு முஸ்லீம்கள் தான் காரணம் என்ற சூழலும் அங்கே இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி அது அப்படியே மாற்றக்கூடிய ஒரு நிலையை நோக்கி போயிட்டுருக்குது. ஏன்னா முஸ்லீம்கள் வந்து இதை கண்டிச்சிருக்காங்க. இந்த ஜஹரான் சொல்லக்கூடியவனுடைய யூடியூப் உரைகளை சுட்டி காட்டி காவல்துறையில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, இவன் இப்படி பேசிகிட்டு இருக்கிறான் இது தவறுன்னு. அப்போ இப்படி பேசின ஒரு சமூகத்தை வந்து அவனுக்கு ஆதரவாக நிற்குது இந்த முஸ்லீம் சமூகம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டமைச்சாங்க சில அங்கே இருக்கக்கூடிய சங்கிகள். ஆனால் இன்றைக்கி நியூஸ் ஃபோர் சில ஆவணங்களை வெளியிட்டு இதை வந்து இன்றைக்கி உறுதிப்படுத்தக்கூடிய சூழல் நோக்கி போயிட்டுருக்குது. தமிழகத்தை சார்ந்த தமிமுன் அன்சாரின்னு சொல்லக்கூடிய சகோதரர் இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, இந்த ஆவணங்களை தூசி தட்டி தீவிரமாக விசாரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய கோரிக்கையை முன் வச்சிருக்கிறாரு. அல்ஹம்துலில்லா, நிச்சயமாக இது யார், இந்த சம்பவத்தில் யார் யார் பின்னணியில் இருந்தாங்க, ஈஸ்டர் தாக்குதலில் ஜஹரான் சொல்லக்கூடியவன் எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கான்ற எல்லா விஷயங்களும் இன்ஷால்லா வெளியே வரும். ஏன்னா ஜஹரான் பெயரை வச்சு இன்றைக்கி குரானின் ஹதீஸி முடிச்சு போடக்கூடிய வேலையை அங்கே இருக்கக்கூடிய சங்கிகள் செய்கிறாங்க. நேரடியாக என்ன சொல்கிறாங்க, குரானும் ஹதீஸும் தான் இவனுக்கு இப்படி போதிச்சிருக்கு, குரான் இருக்கக்கூடிய சில வசனங்களை படித்து தான் இவன் தீவிரவாதம் செஞ்சுருக்கான்னு சொல்லிட்டு இஸ்லாமிய வாழ்வியல் இஸ்லாமிய கோட்பாடுகளை வந்து தீவிரவாதத்தோடு முடிச்சு போடக்கூடிய செயலை வந்து இன்றைக்கி அங்கே இருக்கக்கூடிய சங்கிகள் செஞ்சிட்ருக்கிறாங்க. அப்போ நிச்சயமாக இது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா, நிச்சயமாக இந்த வழக்கை மீண்டும் கையில் எடுத்து தீவிரமாக இந்த ஈஸ்டர் தாக்குதல் குறித்து விசாரிக்கப்பட்டு உண்மைகள் வெளிவந்தால் நிச்சயமாக முஸ்லீம் சமூகத்திற்கு ஒரு நல்ல பெயர் வரும், அங்கே வந்து ஒரு சுமூகமாக ஒரு நிலைமை உருவாகும் என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது. மீண்டும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.